கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கடவுளின் தேசம் என்றழைக்கப்படும் கேரளாவில் பல்வேறு அம்மன் கோயில்கள் உள்ளன. இருந்தபோதும் அங்குள்ள அம்மன்களுக்கு என்று தனி பெயர் எதுவும் கிடையாது. கோயில் அமைந்துள்ள பெயருடன் இணைந்து பகவதி என்ற அம்மனை அழைக்கின்றனர். அந்த வகையில் ஆற்றுக்கால் என்ற இடத்தில் அமைந்துள்ள பகவதியம்மன் கோயில் உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறும் பொங்கல் விழா உலக சாதனை நிகழ்வாகவே கருதப்படுகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு பொங்கல் விழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கோயில் வளாகத்தில் உள்ள அடுப்பில் காலை 10:30 மணிக்கு கோயில் தந்திரி தீ மூட்டியதும் லட்சக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்தில் பொங்கல் வைத்தனர். கோயில் வளாகத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை ஓரத்திலும் வீதிகளிலும் அடுப்புகளை வைத்து பெண்கள் பொங்கல் வைத்தனர். ஆற்றுக்கால் பொங்கல் எல்லா பக்கத்திலிருந்தும் ஆற்றுக்கால் சகோதர ஆசம்சங்கள் அடுப்பில் எல்லா மக்களிலிருந்தும் கட்டிக்காகும் அமேசனம் ஜீவீசனம். ரொம்ப நாளாக விரதம் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இங்கே வந்து தலை நாளை வந்து இங்கே ஸ்டே பண்ணி அப்புறம் காலையில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து அப்புறமா நிவேதம் பண்ணுறேன். இந்த பண்டார அடுப்பில் அடுப்பு பற்ற வைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் பற்ற வச்சுட்டு நிவேதம் எல்லாம் பண்ணிட்டு அம்மைக்கு நிவேதம் பண்ணுறேன். சிலப்பதிகாரத்தின் நாயகியான கண்ணகியின் அவதாரம்தான் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே கேரளா மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த பொங்கல் விழாவில் பங்கெடுக்கின்றனர். கடந்த 1997 15 லட்சம் பெண்களும் 2009 25 லட்சம் பெண்களும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயில் பொங்கல் விழாவில் பங்கேற்றது கின்னஸ் சாதனையிலும் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.